ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ட்வின் ஸ்டார் எக்ஸாஸ்ட் எபிசோட் ஃபைவ் தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அதிகமாவோ வேற ஒருத்தங்கிட்ட சொல்லி நிற்கான் இப்பெல்லாம் என்னன்னு தெரியல கேக்கா கோரிஸ் அங்கேயும் இங்கேயும் ஜப்பான்ல நிறையவே வர ஆரம்பிக்குது வர கேக்கா கோரிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப பலமாவும் இருக்கு அதுக்கேத்த மாதிரி எக்ஸாஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அதை அழிக்கவும் செய்யறாங்க ஆனா எதுக்கு அது கண்டினியூஸா வந்துன்னு இருக்கு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ற பொறுப்பை உன்கிட்ட குடுக்குறேன் நான் இதை எதுக்கு உன்கிட்ட குடுக்குறேன் நான் எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாலும் உனக்கு தான் நிறையவே திறமை இருக்கு இப்போ புரியுதுல ஆ புரியுது நான் வந்து அதே மாதிரி பண்றேன் அதே மாதிரி ஒன்னொரு ஒரு விஷயம் நீ போற இடம் அங்க தான் ட்யூன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே வாழ்றாங்க இதுக்கப்புறம் அங்க ஹாஸ்பிடலோட சீனை காட்டுறாங்க அங்க கோக்கரும் வந்து மீட் பண்றான் அம்மா எதுக்கு நீ இங்க வந்திருக்க அதுவா நீ வந்து எப்படி இருக்க அதை வந்து செக் பண்றதுக்காக தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் ஏ கோக்கரும் நீ வந்து என்ன பத்தி கவலைப்படாத விசாமியை வந்து என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு அதனால நான் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் மாதிரியே உனக்கும் இந்த கேக்காக ஒரு ஸ்கிட்ட ஃபைட் பண்ண பிடிக்கலையா நீ வீட்லயே இருக்கலாம் ரெஸ்ட் டே ரிலாக்ஸ் பண்ண நான் நம்ம எல்லாருமே ஃபேமிலி தான் அதே மாதிரி நான் இதையும் உங்களுக்காக கொண்டு வந்தேன் ஓ அப்படியா ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அவன் வெளியில போகும் போதும் அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாசிஸ்டா இருந்துட்டு இப்போ அத பத்தி திரும்பவும் மாறலாம்னு யோசிக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு இந்த சைடு அங்க பென்னியும் பேப்பர்ல எழுதுறாளா அவ எழுதுற ஸ்டைலே அவ்வளவு அற்புதமா இருக்கு இவ உண்மையிலேயே ஒரு ப்ரோட்டேஜி தான் போல அதே மாதிரி நீ தள்ளியாரு கிட்ட நெருங்காத இப்படி இவங்க பண்ண சின்ன இருக்கும் போதே பின்னாடியே கோக்குரு வரான் ஏ கோக்குரு நீ வந்து இதுல எழுதுனால ஆளும் அங்க எழுதுறான் ஹீனா எழுதுனாலும் அவங்களுக்கு வந்த மாதிரி இவனுக்கு அங்க எந்த விதமான ஸ்பெல்லையும் எழுத தெரியல இது என்னதுன்னா இதை வச்சுதான் அவங்களால அந்த வெப்பன்ஸ் மேல சேன்மெண்டே பண்ண முடியும் அட கோக்கரு இது வந்து ரொம்ப கன்றாவியா இருக்கு அதுக்கும் மேல இதுல எந்த விதமான ஸ்பெல்லும் இல்லவே இல்லப்பா அங்க இதனாலேயே எல்லாருமே பயங்கரமா கலாக்க ஆரம்பிச்சாங்க நீ வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கியா அப்பனா நீ வந்து இன்னும் சொல்ல வர இப்படி உங்க கலாச்சி பேசி நிற்கும் போதே பின்னாடி வந்து சொல்றாரு கிக்ககுரிஸ் வந்துருக்கு சீக்கிரம் சவுத் ஈஸ்ட் சைட்ல அட்லீஸ்ட் இருபதுக்கு மேலேயாச்சும் இருக்கும் அதனால சீக்கிரமா போக பாருங்க நான் வந்து போறேன் ஹே நீ வந்து வரல என்ன ஏதோ நீ லீடர் மாதிரி பண்ணிருக்க நீ இப்பதான் டாமிக்கே வந்திருக்க ஆனா நீ இப்போ ஒரு லீடர் மாதிரி பண்ற ஆனா பசங்களா ஒத்துக்கிறாங்க அவ லீடரா இருக்கட்டும் அங்க கோக்குறக்கும் வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்னும் நானா வரல ஏதோ நீங்க கம்பல் பண்ணீங்க அதனாலதான் நான் வந்தேன் இப்ப நான் நீ சொல்றதுல எனக்கு தெரியுது வந்து எங்க கூட ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதுதானே ஏதோ ஒண்ணு அதை உன்னோட வாயால நான் கேட்க விரும்பல அங்க இப்படி கத்தின இருக்காங்களா அங்க இதை பாக்குற அந்த பையனும் கலாய்க்கிறான் ஏய் நீங்க ரெண்டு பேரும் இப்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க நாங்க ரெண்டு பேருமே அப்படி இல்ல பாருப்பா நீங்க சொல்ற அந்த டைமிங் கூட சிங்க் ஆகுது சரி ஏதோ ஒன்னு இத வந்து ரைக உனக்கு கொடுக்க சொன்னா இதை உனக்காகவே அவன் உருவாக்குனா இதுக்கப்புறம் பைனலி அவங்க அந்த ஏரியாவுக்கு வராங்க இது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் அங்க ஒரு பையனோ பாவம் மத்தவங்களை தேடி நிற்கான் இவங்க எல்லாம் எங்க போனாங்க திடீர்னு மாஞ்சு போயிட்டாங்க அங்க அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க ஆமா எத்தனை பேர் மாஞ்சு போனாங்க அதை பத்தி சொல்ல முடியுமா ஆனா அந்த பினாமினாவை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் நாங்க வந்து வந்திருக்கோம் மஞ்சு போனது கொஞ்சம் பேர் இல்ல மொத்த டீமுமே மஞ்சு போயிடுச்சு என்னது மொத்த டீமேவா இதனாலே அங்க பென்னியும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க மகானோ கெட்ட ஓபன் பண்றா உள்ள போந்து பார்த்தா தான் தெரியுது கேக்கா கோரிஸ் பயங்கர வேகமா தோத்தின் இருக்கு இருந்தாலும் ஆளு காப்பாத்திடுறான் அங்க இருக்கிற ஒரு பயனுமே அப்படியே சாப்பிடலாம்னு போது அதுக்குள்ளே பென்னி பயங்கரமா தாக்கி எல்லாருமே போட்டு தள்ளுறா அங்க என்னதான் அவ போட்டு தள்ளனாலும் இன்னமும் நிறைய கேக்கா கோரிஸ் வருது அட இது இன்னும் இத்தனை இருக்கு அங்க கோக்கருவும் தாக்கலான்னு ட்ரை பண்றான் அப்புறம் தான் அவனுக்கே புரியுது அவன் இன்னமும் அந்த ஸ்பெல்ல யூஸே பண்ணல அட நான் மாந்தே மாந்துட்டேன் இதனால அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணி தாக்குறா அது எல்லாமே அழிஞ்சு போகுது ஏய் அது அழிஞ்சிச்சுன்னு அவ்வளவு சீக்கிரத்துல நீ சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா எப்ப வேணாலும் அது தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏய் நீங்க எல்லாம் யாரு நாங்களா நாங்க எல்லாம் எக்ஸசிஸ்ட் சரி வாங்க பசங்களா நம்ம வந்து நம்மளோட பழைய உலகத்துக்கு போகலாம் ஆனா அதுக்குள்ள நிறைய கேக்க குரியஸ் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது அங்க இதனாலே எல்லாருமே தெச்சுன்னு ஓடுறாங்க ஏன்னா ஒரு பெரிய கேக்க குரியும் இவங்களை நோக்கி வருது அங்க பெரிய பவர் யூஸ் பண்ணி அந்த கேக்க குரியஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறா போக்குறவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான் இதே ஒரு வாய்ப்பா வச்சு தப்பிக்கலன்னு பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள அவங்க இது பயங்கரமா தாக்குது இதனால எல்லாருக்குமே அடிப்பது அங்க பசங்களை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கோக்கருக்கும் அந்த பழைய விஷயம் தானே தான் இழந்திருப்பானா அதெல்லாம் அப்படியே ஓடினு இருக்கு ஆனா நல்ல வேலை அவங்க ரெண்டு பேருமே திரும்ப வந்து பயங்கரமா தாக்கி அந்த கேக்க குரீச தூக்கடிக்கிறாங்க அவ்வளவுதான் பசங்களா சீக்கிரம் இந்த கேட் வழியா வெளியில போக பாருங்க இதே மாதிரி பசங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க கோக்குருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு கோக்குரு பின் அடிப்பாருக்குள்ள

பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக யார் யா இவன் இந்த அளவுக்கு திறமையா இருக்கான் இவன் உண்மையிலேயே ஆசம் தான் அங்க கோக்கரும் கேக்குறான் ஆமா நீ யாரு ஹே உனக்கு தெரியாதா பர்ஸ்ட் மத்தவங்க பேரை கேக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னோட பேரை சொல்லணும் நீ யார் அதை சொல்றதுக்கு நானா நான் வந்து எதுக்கு உனக்கு சொல்லணும் ஏன்னா உன்ன மாதிரி மேனரே இல்லாத ஒரு பையனுக்கு எல்லாம் என்னால எதையும் சொல்ல முடியாது உங்க பெனியோ வந்து சொல்றா ஹே நீ தானே இது ஹிகாரு சின்மான் இவனை நான் கடைசியா பார்த்ததுன்னா அந்த எக்ஸாசிஸ்ட் மீட்டிங்ல தான் இவன் டோல் கார்டியன்ல ஒரு மெம்பர் என்னது டோல் கார்டியன்

பேசின்னு இருக்கும் போது இன்னொரு ஒரு கெக்ககுரியும் மேல வருது அதுவும் அதோட பவரை ரிலீஸ் பண்ண அவங்க பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே மாங்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி கோக்குரு பாக்குறான் அவங்க மாங்கி இருக்கிறத பார்த்தோன்னே இவன் இன்னமும் கடுப்பாக்குறான் அவங்க சிமான் தாக்கலான்னு போகும்போது கோக்குரு அப்படியே முன்னாடி ஓடுறான் இல்ல நீ வந்து போக அவனுக்கு மேனர் இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்கு நான் அவனை வீக்கு அப்படின்னு சொல்ற முடியாது பெரும பாரு இன்னும் நடக்கும் அவன் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான் நான் வந்து இதுக்கு மேலே கஷ்டப்படுற பீப்புள் வந்து ஹர்ட் ஆகணும் அதை வந்து பாக்குறதுக்கு நான் தயாரா இல்ல

ஆனா ஒரு நிமிஷம் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஆளு போயிடுறான் வெளில வந்தோனே கோக்கு ஒரு மாதிரி வீக்கா ஃபீல் ஆகுது என்ன இது எதுக்கு என்னோட ஸ்ட்ரென்தே இல்லாத மாதிரி ஃபீல் இது நேச்சுரல் தான் அதாவது உள்ள நீ எவ்ளோ யூஸ் பண்றியோ அதே அளவுக்கு வெளியிலயோ நீ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன் அங்க பசங்களும் வந்து நன்றி ரொம்ப நன்றி எங்க எல்லாரையுமே காப்பாத்தினதுக்கு பரவாயில்ல எல்லாருமே ஓகேவா இருக்காங்களே அதுவே போதும் தான் இந்த சைடு சிமானா அங்க வரானா என்ன விஷயம் அதுவா இதை பாரு அந்த பேமஸான ஐடல் அவங்க ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ல ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க இது பாரு அது அவ்ளோ பெருசா இருக்கு சரி இதுக்கா என கூப்பிட்டீங்க ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்களே அத விடுறா இத பாரா இன்னமும் நிறைய போட்டோ இருக்குடா எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல சரி அங்க போனல அந்த விஷயம் எல்லாம் எப்படி போச்சு அந்த கோக்குரு வந்து எப்படி பண்ணா எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல அந்த ட்வின் ஸ்டார் மேல ஆனா நான் இப்ப திரும்பவும் அங்க கேக்கா குரேஸ் மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனோம் ஏன்னா என்ன விஷயம் தெரியல எல்லாமே ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு கேக்கா குரேஸ் தான் ஒரு மாதிரி வித்தியாசமாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கு ஏய் ஏதோ ஒண்ணு நீ இத பாரு எவ்வளவு அருமையா இருக்கு போட்டோலாம் எனக்கு அதெல்லாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல நான் வந்து அங்க போக தான் போறேன் போறேன் ஏய் போதும் நிறுத்து நான் உன்னை போக சொன்னதுக்கான காரணமும் அதுதான் இப்போ உன்னோட பவரையும் அவங்க பாத்திருப்பாங்க அதுவே போதும் என்ன சொல்றீங்க நான் வந்து போய் பாக்குறேன் உங்க அறிமாவும் மனசுல யோசிக்கிறான் அவங்க ஏஜ்ல இருக்க ஒரு பையன் டொல் கார்டியன்ல இருக்கிறத பத்தி ட்வின் ஸ்டார் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க இங்க அவங்க சாப்பிடும் போதும் அதே விஷயத்தை பத்தி தான் பேசினு இருக்காங்க நான் வந்து எதிர்பார்க்கல நம்மளால ஒரு டுல் கார்டியன்ல இருக்க ஒரு பர்சனை பார்க்க முடியும்னு அந்த ஷீமான் அவன் உண்மையிலேயே ஒரு ஆசமான பர்சன் ஏன்னா அவனோட பவர் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது என்னது அப்படி இருந்தது ஆமா உண்மையை தான் சொல்றேன் அவன் ரொம்ப ஸ்டாங்கா இருந்தான் என்ன சொல்ற கூக்கரு நாளுக்கு அவன் மேல இன்னுமும் கடுப்பா இருக்கா இதனால மூஞ்ச தூக்கி வச்சிக்கிறான் சரி ஏதோ ஒன்னு அவன் எப்படி டோல் கார்டன் அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விஷயம் இருந்தது இதை கேட்ட உடனே கூக்கரு இன்னுமும் ஷேக்கா வரும் ஏன்னா சேம் ஏஜ்ல இருக்க பையன்தான் அவனும் அங்க கூக்கருவோம் அந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான் அப்போ உண்மையிலேயே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அப்போ இது எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான் அதாவது நான் வந்து ஒத்துக்கணும் அவன் ரொம்ப ஸ்டாங்கா அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இப்படி இவன் யோசிச்சுன்னு இருக்கானா அங்க பெண்ணியும் அப்படியே பார்த்துன்னு இருக்கா இந்த விஷயம் எதுக்கு

பார்த்தேன்னு இருப்பான் இந்த டோல் கார்டியன்ஸ்ல இன்னமும் பலசாலியான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா